பிஜேபிக்கு நாங்க தான் எதிரி. என்ன எதிரி? அவன் 100 விழுக்காடு இருந்து கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 90 விழுக்காடு இருந்து. ஆனா நாம பிஜேபின் பிடிஎம் இவங்க அதை நம்பிக்கிட்டு இருந்த ஜனா நமக்கு ஓட்டு போடல, அவனுக்கு போடுது. ஒரு செல்லா காசு 100 ரூபாய்க்கு பல்லிழிச்சுக்கிட்டு நிக்கிறான் பக்கத்துல. ஏய், அவங்க அப்பாவுக்கு 100 ரூபா காசு கொடுத்தது, அதுக்கு முன்னாடி ஆளுநரை மாத்து, ஆளுநரை மாத்து அப்படின்னு. அப்புறம் அதே ஆளுநர் வீட்டில் கதவை சாத்து கட்டி பிடிச்சா, ஐயா நீங்க உங்களை மாதிரி ஆள் இல்லை. ஏய், பெரிய கொள்கை இழுகலன்னு வச்சுட்டு அலையாத, பெரிய கோட்பாடுலாம். இந்த நிலத்தில், தமிழர் நிலத்தில் தத்துவம்லாம் ரொம்ப மண்டையில் ஏற்றிக்காத. திமுகங்கிற கட்சியை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. அண்ணா அதிமுக, அது மோதி அழிக்க வேண்டிய எதிரி அல்ல, அவனே செத்து விழுந்துருவான். அண்ணா இப்ப காங்கிரஸ் பிஜேபி, இந்த திராவிட பன்னிகள் செத்தால் உன்னிகளுக்கு என்னடா வேலை? முடிஞ்சு கதை முடிஞ்சு. இது கொளுத்து இப்படி திரியுற வரைக்கும் உன்னி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். செத்து விழுந்தவனா அதுவே போயிடும். அதுவே செத்த மாடு ஆட்டில் உன்னி இருந்து எங்கடா பார்த்துருக்க? நீ இறங்கி போயிடும், அது பாட்டு போயிடும். ஒரே எதிரி, நம்ம இனத்தை கொன்னவன் காங்கிரஸ், இனத்தின் பகைவன் பிஜேபி, மானுட குலத்தின் பகைவன். இந்த ரெண்டு பேரும் நமக்கு எதிரி தான். இந்த ரெண்டு பேரும் உள்ள நுழைய வாய்ப்பில்லை. கதவை திறந்து விடுகிற திருடன் இந்த திராவிடன். இவனை காலி பண்ணிட்டா எவனும் உள்ள வர முடியாது. இப்பவும் பாரு, 10 சீட்டு 10 இடம் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் காங்கிரஸ். நல்லா கவனிச்சுக்க, இந்திய நாடாளுமன்றத்துக்கு 10 இடம் கொடுக்குறான். எதற்குன்னு சொல்லு. உன் இனத்தை கொன்னதுக்கு பரிசா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததுக்கு பரிசா? மீனவனை சுட்டுக் கொள்ளும் போது கண்டிக்காததுக்கு பரிசா? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சதுக்கு பரிசா? இல்லை முல்லைப்பெரியாற்று உரிமையை பெற்றுத்தர போராடாமல் இருப்பது பரிசா? அணு உலை, ஸ்டெர்லைட்டு, மீத்தேன், ஈத்தேன் கொடும் நச்சு திட்டங்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பரிசா? உன் மொழியை அழித்ததற்கு பரிசா? இந்திய திணித்ததற்கு பரிசா? எதற்கான பரிசு இந்த 10 சீட்டு? சொல்ல சொல்ற திராவிடன், இவன் பாதிக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்திய கட்சியை கூட சேர்த்துக்கிடுவான். இந்திய அளவில் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு இப்ப எங்க அண்ணன் கூட சொல்றாரு. கூட்டணி அண்ணன் வச்சா, கூட்டணி வச்சா அப்படின்னு. நான் ஒருத்தன் இருக்கிறது பல பேருக்கு உறுத்துது. இந்த பண்ணியும் பீதிங்கும்னு காட்டிடணும். அதுதான் இங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா, இவன் தனிச்சு நின்றுக்கிட்டு வரமாட்டேங்கிறானே. இவன் நாம, என்னுடைய கனவு நம்பர் 1 பார்ட்டி ஆகிறது, இவங்களுடைய கனவு 1 ஆஃப் தி பார்ட்டி ஆகிறது. தம்பி, நான் வச்ச கொள்கை போய் சேர்ந்துச்சோ சேரலையோ, என் கருத்து போச்சோ இல்லையோ என் மக்களுக்கு, எனக்கு ஒரு சாதாரண மகனுக்கு நான் நிறுத்தின சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, அடையாளம் தெரியாத பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாக்கை செலுத்திருக்கான் மக்கள்னா, இந்த பய நோட்டுக்கும் சீட்டுக்கும் மண்டியிட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான், தனிச்சு துணிஞ்சு நிப்பாங்கிற உறுதிக்கு தான் போட்டிருக்கான். இல்லை, நாங்கள் எடுத்து வச்ச தற்சார்பு பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதாரம், எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, வேலை வாய்ப்பு, அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தலாம் அரசு வேலையாக்கிடுவேன்றான். என்னமோ பசுஞ்சோலை பள்ளிகள்ங்கிறான், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்ங்கிறான், நீர்வழி ஏதோ ஏதோ சொல்கிறானே, இதெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் பார்க்குறான் இந்த பய எவனோடும் சேர மாட்டான், நினைக்கிறத துணிஞ்சு பேசுகிறான். அப்படிதான். ஏன் சீமான், யாரோட ரத்தம் யாரோட மண்ணுன்னு பாரு. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா. வெள்ளக்காரனை எழுத்து போர் புரி என்ற அரைகோல் விடுத்த மாமன்னர் மருதுபாண்டியரின் பேரனும் பேத்தி நம்ம நினைக்கிறேன். நாம போயிட்டு அதே பிரகடனம் தான்டா, எவனுக்கு தூய ரத்தம் ஓடுதோ அவனெல்லாம் என்னோட வாடா. இதுதான் இங்க இருக்கிற அரைகோல். அதை நல்லா கவனிச்சுக்கணும். சும்மா போட்டு அவன்கிட்ட போய் நில்லு, இவன்கிட்ட போய் நில்லு பாக்குறீல்ல. எங்க அண்ணன் மட்ட பாட பாடுறா, ஒரே வாரம் மது ஒழிப்பு மாநாடுங்கிறாரு, அவரே திருப்பி அதை ஒழிக்கிறது சாத்தியமில்லை என்று. ஏய், அவர் கொள்கையாளர் இல்லை, கொள்கையில் உறுதி இல்லை, அவன் வீரன் இல்லைங்கிறது தான் பேச்சு கிடையாது, எனக்கு தெரியும். ஆனால் ஒரே காரணம், கூட்டணிதான். என்னால் எதற்கும் பயப்படாமல், நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே சார்,
அப்படின்னு பிரதமரை கேட்கவும், நீ ஆல் இண்டிய புறக்கிறதான சார் என்று முதலமைச்சர் கேட்கவும் துணிவும் தெளிவும் இருக்குன்னா காரணம் தனிச்சு நிக்கிறதான். ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்த தடவை நம்மளை கலட்டி விட்டுருவாரோ? அது தம்பி கூட்டத்தில் நிற்கிறதுக்கு துணிவு தேவையில்லை தம்பி. ஏ வாடா முதுகுலே, எவனாந்தர் வந்து வாடாடே வாடாடே அப்படின்னு கத்திட்டு நிலாம், யாரான்னு திரும்பி பார்க்கறதுல அப்படியே ஒளிஞ்சிருவான். ஆனால் தைரிச்சு நிற்கிறதுக்கு தாண்டா துணிவு தேவைப்படுது. வா, அவன் பத்து பேர் நம்மளை ஒத்தால குறி வைப்பான், நம்ம ஒத்தால பத்து பேரை குறி வைக்கிறோம். அவன் அது எது சரின்னு பார்த்துக்க, அது சரியாக வராது தம்பி. ஏன்னா கேட்பாங்க ஊழலஞ்சத்தை ஒழிக்கணும்பாங்க, யாரோட சேர்ந்து ஒழிக்கிறதுனா வாய முடிடுவாங்க. இவங்களை ஒழிச்சா தானங்க ஊழலஞ்சத்தையே ஒழிக்க முடியும். இப்போ என்னவோ பிரச்சனை, உடனே எம்எல்ஏவா அவ்வளோதானே, எந்த கட்சிக்கு போனால் எம்எல்ஏவையே போ, என்னப்பா போ, எந்த கட்சியில் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறியா அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்க. மன்னாதி மன்னலே மன்னகவி மல்லாக்கப்படுத்தி கிடக்கிறேன் அங்கே, என்ன என்ன தேர்னே தெரியல. தன்மானத்தோடு மானத்தமிழ் மக்கள் வீரத்தமிழ் மக்களாக வாழணும்னா நீ இந்த நிலையில் நின்று தான் அடிக்கணும். நீ எவன்கிட்டையும் சமரசம் செய்யக்கூடாது, அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வெல்லுவோம், நம்ம வெல்லலை செத்தே போவோம், நம்ம பிள்ளை வெல்லட்டும். ஏ இங்கே பாரு, நீ விவசாய குடும்பத்தில் வந்திருக்கல, விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கல, எனக்கு முன்னாடி நின்னவன் செய்த வரலாற்று பெரும் தவறை நான் செய்ய தயாராக இல்லை. நல்லா கவனிச்சுக்க, நீ நல்லா கவனிச்சுக்க. நம்ம முன்னவர்கள் வந்தவர்களெல்லாம் இந்த அரசியலை மிக வேகமாக பேசி சரணடைஞ்சிட்டாங்க. எவனை எதிர்த்து வந்தாங்களோ அவன்கிட்ட மண்டிட்டுட்டாங்க. அதை நாம் செய்யக்கூடாது, அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ நீ விவசாய குடும்பத்தில் எல்லாரும் பிறந்திருக்க, நீ வரப்பில் இருக்கிற கொழிஞ்சி அவரையை வெட்டி அந்த அவரை கொலையை வெட்டி சில நிலத்தில் போட்டிருக்க, நல்லா காய விட்டு தண்ணியை பாய்ச்சி ஈர உழவாக தொழி உழவு உழுது பிரம்படிச்சிருக்க, எல்லா செடியும் வெட்டி போட்டிருக்க நிலத்தில், அது செத்து மக்கி உரம் மண்ணோடு போய் உரமாகுது, அதுவும் உயிர் தான். பல செடிகளை அவரங்களை கொளிஞ்சு கொலை அது இது எல்லாம் சணப்பை புல் எல்லாத்தையும் வெட்டி சரிச்சு உள்ளே போட்டு உழுதுருக்க, இத்தனை செடியை கொண்டிருக்க எதற்கு? ஒரு செடி நல்லா வளரணும்னு. நம்ம எல்லாரும் செத்து வீழ்ந்தாலும் சரி, இன்னொரு தலைமுறை தன்மானத்தோடு எழுந்து நிக்கணும்டா. எவன்டை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நிக்க கூடாது. தமிழ் தேசிய அரசியல் என்பதே தனித்து நின்று வெல்வதுதான். திராவிடம் தயவுல, இந்தியன் தயவுல, என்னடா தமிழ் தேசம் வெல்றது? இவன் வென்றது என்ன ஆத்தாலப்பன் ஓட்டு, அண்ணன் தம்பி ஓட்டுறா, ஊரானுக்கு போட்டவன் ஒரு நாள் எனக்கு போட மாட்டானா? போடுவான். கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு. தேவர் மகன்ல ஐயா சிவாஜி சொல்றாருலடா, வா வான்னா உடனே வருவானா? ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் படிக்கவே போயிருக்கான். வெள்ளக்காரனை ஏத்து சுபாஷ் சந்திர போஸ் வா படைக்கணும்னு வேல்வேல் வெற்றி வேல்னு போனவன் நம்ம வயதான், உடனே எப்படி வருவான்? கீழே போடு போடுனா டப்னு எப்படி போடுவான்? அப்படி வருவான், மெதுவா மெதுவா தான் வருவான். வந்துட்டா உயிரே போனாலும் அங்கேதான் நிற்பான், போனமா விழுந்தாலும் அங்கேதான் டாக்னு பதறி இருக்கூடாது. தம்பி, தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை அடைய தயாரா இருக்கூடாது, தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை இழந்துடக்கூடாது. அதான் கவனி, அற்ப தோல்விக்கு பயந்து இந்த வெற்றிக்காக சமரசம் செய்வது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எதுவுமே, சந்தர்ப்பவாதம் எதுவும் இல்லைங்கிறான் புரட்சியாளர் லெனின். அதை நீ நல்லா கவனிச்சுக்க, இந்த தற்காலிக வெற்றிக்கு சமரசம் என்ன பண்ணுவ? எல்லாம் பேசினாங்க, மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சல், ஸ்டாலின், அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, எல்லாம், அம்பேத்கர், அவரு இவரு எவரு எல்லாம் பேசினான். உலக புரட்சியெல்லாம் பட்டியலிட்டான். கடைசியா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் கோட்பாடுன்னா தத்தி வண்ண எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியா முக ஸ்டாலினை தலைவராக்கி போய் நின்றுட்டான். என்ன சிரிக்கிற? நீ பெரியார பேசுனது, நீ அம்பேத்கரை பேசுனது, அரிஸ்டாட்டில் பேசுனது, பிளாட்டோ பேசுனது, சாக்ரட்டீஸை பேசுனது, இதெல்லாம் உதயநிதிய துணை முதல்வராகத்தானாடா? ஏய், உன் கொள்கையில் கோழியை பி வேலை விடு. கேவலம். இது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டா? கொடுமை
கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு தகனடா. தமிழ் மறையன் வல்லுவ பெருந்தகை, அதன்படி நிற்கணும்டா, நின்று ஒழுகணும்டா. சும்மா படிச்சுட்டுன்னா எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ணுது? அதான் நம்ம தாத்தா பட்டுக்கிட்ட கேட்குறான்ல, முன்பு புத்தர் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், யாராரா வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எதை எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு. அது நமக்கு இல்லை, நமக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு. இப்போ நம்மளையும் பார்த்து நாளைக்கு வர்றவங்க கேட்டக்கூடாதுல்ல, நான் உனக்கு அரசியல் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அதை உன் பேரனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவை எனக்கு முன்னே நான் காரி துப்புறோம்ல, இந்த பாரு இந்த பயலுக்கு. இப்போ நான் என் பாட்ட ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அப்படி தான் அவனுக்கு பேர் இருக்கணும். இந்த சமஸ்கிருதத்தில் ராஜராஜன் அப்படி தானே இவங்க சொல்கிறாங்க, அது உண்மையிலே மாமன்னன் பேரரசன் அரசனுக்கு அரசன் அப்படி இருந்திருக்கணும். அதனால தான் நாங்கள் பாரு அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அடிப்போம். ராஜேந்திர சோழன் கிடையாது, அரசேந்திர சோழன் தான் நாங்கள் சுவரொட்டி அடிப்போம். மாறணும், மாத்தணும். அப்போ அந்த மாதிரி அவன் மேலே எனக்கு கோபம் இருக்கு. அந்த அயோக்கிய பையன் நம்ம பாட்டங்க ரெண்டு பேரும் பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. நீ படிச்சு பாரு, அம்பிட்டு கோபம் வருது. 60,000 யானையை வச்சுருந்துருக்காங்க, அதுக்கு சோறு போட்டு தெரிஞ்சிருக்காங்க பார்த்துக்க, அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு தங்குற இடம் கொடுத்து அம்புட்டையும் கப்பலில் ஏற்றிட்டு போயிருக்கேன், அவ்வளோ கப்பல், அதுக்கு போர் வீரன், அதுக்கு பராமரிப்பு கருவி ஆயுதம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் சண்டை போடுறது. எப்படி சண்டை போடுறது? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது. நமக்கு குதிரைப்படை இல்லை, நமக்கு யானை தான். யானை மேலே வீரன் நின்றுக்கிட்டு வேலோடும் வாலோடும் நிற்கிறது. இது மொத்தமாக காலை அப்படி தூக்கி ஒரு சத்தத்தை போடுறது. சத்தத்தை போட்டவுன்னு அவன் யானை குதிரை பிக்குள்ளமாக திரிண்டு இந்த நின்று 60,000 யானையை கற்பனை பண்ணு. சத்தத்தை போட்டவண்ண அவன் குதிரையிலேருந்து குதிச்சு மண்டிட்டு அருண்மொழி எங்களை ஆளு எங்களை ஆளை விட்டு சண்டை வேணாம். இதுதான் நடந்திருக்கு உலகம்புறா, உலகம்புறா இப்படி தான் பூராத்தையும் வென்று விட்டான். வென்றுட்டு இவர் பெரிய சண்டியர் மயனில் ஆ சரி சரி கொடியேற்றா ஆ இது நீ எனக்கு கப்பத்தை கட்டிடு, இது என் நாடு, சரியா போயிட்டு வரேன். அந்த இலங்கையெல்லாம் கெஞ்சிறாங்க, அருண்மொழி நீயே இருந்த நாட்டாளி, சீச்சி எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குடா, நீ பாருக்கப்பா அது என்னன்னு பாரு, என்னன்னு பார்த்து நீயே பண்ணிவிடு. இதுதான் இவன் போன இடத்துல எல்லாம் கொடியேற்றினா, நம்மளை கொடியேற்றின. ஆனால் நம்மளை படையெடுத்து வென்றான நாயக்க மன்னர் மராட்டிய மன்னர் சரபோஜி கிரபோஜிலாம் வந்தான் பார், கொடியேற்றான் மக்களை குடியேற்றிட்டான். இப்போ கடைசி என்னாச்சு? 9 அமைச்சர் இருக்கான் சட்டசபைக்குள்ள, நீ ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் பேச ஒன்றும் பண்ண முடியல. நீ உங்கள் நம்ம பாட்டை அருண்மொழி சோழன் கட்டிய பெருவிடையார் கோயில் இருக்குல்ல, அதில் ஆண்டுதோறும் பரிவட்டம் கட்டி மரியாதை ஆறுதணும்ல, போன்சிலே போன்சி போன்சிலேன்னு ஒரு மராட்டிய ஒருத்தருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்க இன்னும், சரபோஜி வாரிசுக்கு. கோயில் நம்மது, ஆனால் மரியாதை அவருக்கு. இப்போ அதை கூட சரி செய்யணும்னா நாம் ஜெயிச்சாகணும். பார்த்துக்க பார்த்துக்க, உனக்கு இந்தெல்லாம் தானே தலை வெடிக்கும், உனக்கு மண்டை காஞ்சு போயிடும். தூக்கில் தொங்கின பாட்டனுக்கு இடம் எங்கே, அவனுக்கு நினைவிடம் எப்படி இருக்குது, இந்த திருட்டு பயல்களுக்கு சமாதி எப்படி பெருசுருக்கு, கடற்கரையில் ஒருத்தர் வந்து பாரு பாரு. உனக்கு உண்மையிலே கோவம் வந்துருச்சுன்னா உண்மையிலே நல்ல ரத்தம் தான் ஓடுது, இல்லை நீ இதை கண்டுக்காமல் போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே உட்காந்துக்கிட்டு சாதி பேசுறது, அந்த அவர் எல்லாம் என்னங்க, அவருக்கு நாங்கள் போய் எப்படிங்க வேலை செய்யறது? வேலை செய்யாத போ. எந்த சாதிக்கு கட்சி இல்லை, அழகாக அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கு. எந்த மதத்துக்கு அமைப்புள்ள கட்சி இல்லை, அங்கே போய் சேர்ந்துக்கு. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரே சாதி, எங்கள் சாதி தமிழ் சாதி. அதை கேட்குறவன் வரணும்னா வா, வராதவன் போ. நீ கல்லனாக இருந்த அரசியல் செஞ்சிட்ட, சாதித்தது சொல். பல்லனாக இருந்த அரசியல் செஞ்சிட்ட, சாதித்தது சொல். நாடாராக இருந்து நின்றுட்ட, கோணாராக இருந்து நின்றுட்ட, செஞ்சது சாதித்தது சொல். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ திரும்பி திரும்பி போயிட்டு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காத. நீ செத்துட்ட, அழிஞ்சிட்ட, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்ட, நிற்கதையாக நிற்கிற நீ நிமிரணும்னா ஒரே வழி இருக்கு, ஒன்றாகணும். ஒன்றானால் தமிழர் வாழ்வு பொன்னாகும், இல்லையில் மண்ணாகும். இவ்வளவுதான் கோட்பாடு, புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும்.
ஆனால் இத்தனை மாவட்டங்கள்லையும் இல்லாத ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் தான். அதிக பொறுப்பாளர்கள், சிறந்த தளபதிகள் பொறுப்பாளர்கள் பார், ஒரு பக்கம் எங்கள் அண்ணன் தங்கராசு, ஒரு பக்கம் அண்ணன் கோட்டைக்குமார், ஒரு பக்கம் தம்பி ரமேஷ் வந்திருக்காரு, அவர் கரூரில் இருந்து இறங்கி வந்திருக்கிறாரு, ஒரு பக்கம் சாயல்ராமு, இன்னொரு பக்கம் மாறன், இந்த இது எங்க பத்தாக்குறைக்கு எங்கள் அண்ணன் அனுப்பியிருக்கேன், எங்கள் அண்ணனை நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மண்ணு தான், நாங்கள் போய் கூடுதலாக போய் பாருங்கன்னு. இத்தனை தளபதிகள் இருந்து இன்னும் நாலு தொகுதியை சரி பண்ண முடியலன்னா நான் நாட்டை எப்படி வெல்றது, எப்படி வெல்றது? ஊரை வெல்ல முடியாத நான் உலகத்தை வெல்ல போறேன்னா சிரிக்க மாட்டானா, சிரிக்க மாட்டானா? அதனால திருப்பத்தூர்ல இருந்து ஒரு திருப்பத்தை ஆரம்பிப்போம், ஆரம்பிப்போம். நம்ம பாட்டன் தூக்கு கயிறுக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் மனம் ஓட்டம் என்னவா இருந்திருக்கும்னு ஒரு தடவை எண்ணிப்பாரு, அதை நினைச்சு பாரு. அதே வைராக்கியத்தோட நில்லு, அடிச்சிடலாம். ஏய், ரொம்ப அவளாக பெரிய இருப்பேன் யாவையெல்லாம் வீழ்த்துறதுலாம் நீ அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அவரெல்லாம் எதுக்கு நீ திராவிட மொழிக அப்படின்னு நினைக்காத, ஐயா பெரிய இருப்பனை தோக்கடிக்கணும்னு நினைக்காதரா, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கா. நீங்கள் ஏன் தம்பி விஜயெல்லாம் பேசுறீங்க? அவர் அவர் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கட்சிக்கு அவர் தம்பி தான். தமிழக வெற்றி கழகமா, அது நம்ம கட்சிக்கு ஒரு தம்பி கட்சி அது. அவர் நமக்கு ஒன்றும் கிடையாது, அவர் பாட்டுக்கு வரட்டும், அவர் அவர் வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை செய்யட்டும். நம்ம மட்டும்தான் போராடணுமா? பரந்துருமா நிலையத்துக்கு நம்ம போராடுறோம், அவர் பக்கத்தில் இந்த மேல்மா சிப்காடு தொழிற்சாலைக்கு அவர் போராடட்டும், அவ்வளோதானே? வேலையை பிரிச்சுக்கிடுவோம், ஓட்டு அதை போய் எதிரி மாதிரி போயிட்டு அவர் வந்தால் என்ன ஆகும்? ஒன்னாவது நீ உன் வேலை பாரு. டேய், பல முறை ஆட்சியில் இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸை எதிர்த்து ஊடறுத்து போயிட்டு இருக்கோம்டா, நீ என்னடா புதுசு புதுசாக வர்றதா பயந்துக்கிட்டீங்க? பெரிய கோட்டைனா அது என்ன தம்பி, நீ நல்லா கவனிச்சுக்க தம்பி, என்னை வளர்த்த வந்து பார்த்து பத்திரமா போப்பா, பார்த்து பத்திரமா போ, கவனமா போ, எது அதுக்கெல்லாம் போகாத, வம்பு தும்புக்கு போகாத, அப்படிலாம் சொல்லி அனுப்பல ராஜா. சாக துணிஞ்சிரு, உனக்கு எல்லாம் சாதாரணமாயிரும். இதுதான் எங்க அண்ணன் எனக்கு சொன்னது. அதனால நீ வந்து, நான் எங்க அண்ணன் படையில் இருந்த போற எல்லாரும் உயிரை கொடுத்து போராட வாங்கன்னு கூப்பிடல, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து ஒன்னா நில்லுங்கன்னு தான் சொல்றேன். நின்னால் இந்த படை பெரிதாயிரும், இந்த படையை வீழ்த்த எவனும் இருக்க மாட்டான். இதுதான் இங்க இருக்கிறது, போட்டு குழப்பிக்கிற கூடாது. இன்னமோ என்னமோ இருக்குது தத்துவம்ட்டு. இந்த திராவிட மாடல் ஆட்சினா என்னன்னு என்ன கேட்டாரு, திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு. அரசை எதிர்த்து பேசினீர்கள் என்றால், எதிர்த்து பேசவில்லை என்றால், அரசை எதிர்த்து பேசவில்லை என்றால் கஞ்சா காட்டில் விளையும். அரசை நீங்கள் எதிர்த்து பேசினீர்கள் என்றால் கஞ்சா உங்கள் வீட்டில் விளையும், உடனே போலீஸ் உள்ளே நுழையும். இவ்வளவுதான், இதுதான் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல் ஆட்சி இதுதான். சவுக்கு சங்கர்ட்ட ஆயிரம் முரண்டு இருக்கலாம், இவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு எழுத்து பேசுறாங்க, ஆனா கஞ்சா வச்சிருந்தாருங்கிறதுலாம் இதுல காலக்கொடு. அது இவங்களை ஒழிக்கணும்னா நீ ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னா இருந்து வேலை செய்யணும். சின்ன சின்ன பிள்ளைகள் திருப்பத்தூருக்கு சரியான தளபதிகள் வந்து வாய்க்கல, இப்ப நல்ல நல்ல பிள்ளைகள், எழுச்சி மிக்க துடிப்பு மிக்க இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, நம்பிக்கையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என்னைக்கே அண்ணன் உனக்கு சொல்லித்தர்றதா, அடுத்தவன் உயரம் குள்ளமாகணும்னு நீ போராடாத, நீ உயரமாகணும்னு நினைச்சு, அவன் சாகணும்னு நினைக்காத, நீ வாழணும்னு போராடு. எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல உன் கனவு, நாம் வெல்ல வேண்டும் என்பதுதான். திருப்பத்தூர் நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாகணும், அது திருப்பத்தூர் காரணம். சிவகங்கை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாகணும், அது சிவகங்கை காரணம். காரைக்குடி நாம் தமிழர் கட்சியின் கோட்டை, அதுபோல மானாமதுரை மான தமிழ் மக்களின் கோட்டை என்று முடிவெடுக்கணும். அந்தந்த அந்தந்த இடத்தில் இருக்கவன் நீ முடிவுன்றா. எங்க அண்ணன் சொல்றாருல தங்கற, இந்த தொகுதியே இது என் இடமே, என் உவி கிராமம், என் தாய் கிராமம், இந்த இடத்துல எந்த கட்சி வந்தாலும் சரி, இங்க என் கட்சிக்கு தான் வாக்கு அதிகமா இருக்கும், நான் அப்படி வேலை செய்வேன், இவன் தான்டா தளபதி. எனக்கு தங்கச்சியா இருக்க தம்பியா இருக்க எந்த தகுதியும் உனக்கு இல்லை, நீ அப்படியே இருந்தாலே என் தம்பி தங்கச்சி, ஆனால் நீ தளபதியா வருவதற்கு நிறைய தகுதியை வளர்த்துக்கிட்டு வரணும். அதுல முதல் தகுதி என்ன, இதுதான்.
நீ எந்த வாக்கத்தில் வாக்கு செலுத்தினியோ அங்க உன்னை மாதிரியே வாக்கு செலுத்துற இடத்துல வேலை செய்ய 10 பேர் உன் கட்சி பணி முடிஞ்சிருச்சுரா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எவ்ரி பூத்து தன் யூத்து போடு, நீ அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சு இதெல்லாம் எட்டி பார்க்காத. உன் வீட்டை தூய்மையாவை, நாடு தானா சுத்தமாயிரும். உன் தெருவை கூட்டு, தேசம் சுத்தமாயிரும். நீ போட்டு எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்கிட்ட அலையாத. பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறது என்ன? அதுக்குத்தான் நீ வாக்க வாரியா வேலை செய்ய தொடங்கு. 300 வாக்கமா வேலை செய்ய முடியாது. 13 ஆண்டுகளா முடியல, உன்னால 8 ஆண்டுகளா தேர்தல் அரசியல் செய்ய முடியல. 24 தேர்தலுக்கு முன்னாடி 130 நாள் பயணம் பண்ணேன். இதே மாதிரி தான் கத்துன, காலையில கலந்தாய்வு, மாலையில கூட்டம், காலையில கலந்தாய்வு, மாலையில கூட்டம். 1 மணி நேரம் பாரு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு, அதுக்கு பிறகு கலந்தாய்வு, அதுக்கு பிறகு பொதுக்கூட்டம், பேசிட்டே இருந்திருக்கேன். ஆனாலும் என்ன இருந்தது? ஒண்ணு நடக்கல. நீ கட்டமைப்ப நான் சொன்னதை கேட்கல. மக்களா பாவம் பார்த்து போட்டது. இந்த பய பரிதாம கத்திட்டு இருக்கான, வெயில்ல வெயில்ல கருத்து பனை மரத்துல மழை பெஞ்ச மாதிரி கத்திட்டு இருக்கான், தொண்டை தண்ணி போக கத்துறான, பாவம் போடுவோம்னு இந்திய அரசியலுக்கு தேடி இருக்கான். அந்த பார் சொல்றார், அப்படி இருங்க பாரு. அப்ப இரு, அப்ப என்ன செய்யணும்னு பாரு. இப்போ அந்த வாக்கக வாரியா 20 விழுக்காடு கூட வாக்ககத்தில் முகவரிட்டு நிரப்பாத ஒரு கட்சிக்கு 2,00,000 வாக்கை செலுத்தி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மக்கள் தந்திருக்கிறார்கள் என்றால், மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள், நம் மீது எவ்வளவு அன்பு வைத்து நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். நீ ஒன்று தெரிஞ்சுக்க, எந்த வாக்ககத்திலையும் தமிழ்நாட்டில் எல்லா வாக்ககத்திலையும் வாக்கக முகவர் இல்லாத வாக்கங்கள் இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனால் வாக்கு விழாத எந்த வாக்ககமும் தமிழ்நாட்டில் இல்லை. பல இடங்களில் திமுக அதிமுகவை விட அதிகமான வாக்கை மக்கள் நமக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த வாக்ககங்களில் திமுக வாக்கக முகவர்கள், அதிமுக வாக்கக முகவர்கள் இருந்தும் ஒருவர் கூட இல்லாத நம் கட்சிக்கு அதிக வாக்கை செலுத்திருக்கார் என்றால், மக்கள் எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் நம்ம மேல வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். அப்ப இப்ப என்ன செய்யணும்? அதை நோக்கி நகரணும். நீ எதை செய்ய தவறினாய் அதை நோக்கி இப்ப நகரணும். எவ்வளவு காலம்? 1 ஆண்டு, அதுவே அதிகம். 10 மாதங்கள் தான் இருக்கு, சரியா 10 மாதங்கள். அதுக்குள்ள நீ பிரிச்சுக்கணும். உனக்கு என்ன கொடுக்குறேன், நீ எங்க வாக்கு செலுத்தினாய், நீ பிறந்த இடம் எது, அந்த இடத்துல யாரும் இல்லை, நீ ஒருத்தன் தான் இருக்கியா, அண்ணனை சேர்த்துக்க, தம்பியை சேர்த்துக்க, அக்காவை சேர்த்துக்க, இல்லை அங்கே ஒரு சுவரொட்டி ஒட்டு, உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு, அப்படி சிறுக சிறுக நகரு. ஒரு ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை. 4 வாக்ககத்தை ஒன்றியமாக வச்சுக்கிறியா வச்சுக்க, இல்லை 6 வாக்ககத்தை ஒரு ஒன்றியமாக வச்சுக்க வச்சுக்க. அப்போ ஒரு கிளை தலைமை, ஒரு கிளை தலைமை 8, தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், அங்கே துணை தலைவர்கள், இணைத்துணை செயலாளர். இது பெண் தலைவரா இருக்கலாம், எந்த சமூகம் சார்ந்தவனும் தலைமை ஏற்கணும். ஏன்னா தமிழனுக்கு என்று கட்சி வச்சுட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை தலைமை ஏற்க நாம் தயங்கினால் நமக்கு விடுதலை இல்லை. காலங்காலமாக நிராகரிக்கப்பட்ட துணி வெளுக்கிற சலவை தொழிலை செய்கிற நம் வன்னார் சமூகம், முடிதிருத்துற மருத்துவ உலக சமூகம், வேளாளர் சமூகம், குயவர் சமூகம், இந்த மாதிரி குறவர் சமூகம், இதுக்கெல்லாம் சுத்தமாக அரசியல் அங்கீகாரம் இல்லை. ஆதி தமிழ் குடிகளுக்கு நாம் வந்துதான் இவர்களுக்கு தேர்தல் நிற்கிற இடம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த தடவையும் கொடுக்க போகிறோம். அப்போ நீ என்ன செய்யணும், அவனை தலைவராக போட்டு அவன் தலைமையேற்று வேலை செய்ய நீ பழகணும். இப்போ 50 வாக்ககம், 50 வாக்ககம் ஒரு தொகுதி, நீ 100 நேரம் இல்லை காலம் இல்லை, நீ கோச்சிக்கிற கூடாது. எல்லாம் நம்ம 2 தொகுதி அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ என்ன ஒன்று பார்க்க சொல்கிறாங்க? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஒன்றும் வேலை செய்யலை. வேலை செஞ்சுருந்தா அண்ணன் ஏன் இந்த வேலையை செய்கிறேன்? பிரித்து பிரித்து செய்ய வேண்டிய வேலை ஏன் வருதுன்னா, படையை பெருக்கு தடையை நொறுக்கு தான். ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும் பகைவர் நடுங்கும் படையாகும். இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. இதை நோக்கி தான் நகரணும். இப்போ யாருக்கு நம்ம பரம்பரை சொத்தை பிரித்து எழுதி வைக்கலை, வேலையை தான் பிரிச்சுக்கிறோம். அப்போ வேலையை பிரிச்சுக்கணும், என்ன பண்ணணும்? 4 வாக்ககமா 6 வாக்ககமா ஒரு ஒன்றியம் வச்சுக்க, ஒன்றிய தலைமை. அப்போ எத்தனை ஒன்றிய தலைமை வருது? குறைஞ்சது 50 ஒன்றிய தலைமை. 50 8 8 பேரை எண்ணிப்பார். இங்கே நிற்பான், என் பொறுப்புக்கு வந்தவொடனே வருவான், கட்டாயமாக வருவான், களப்பணிக்கு வருவான். ஆர்ப்பாட்டமா போராட்டமா கூட்டமா
தேர்தலில் வாக்கக முகவராக நிற்கணுமா, வாக்கு எந்த இடத்துல நிற்கணுமா, வாக்கு சேகரிக்க வரணுமா, வருவான். மேலே வா, தொகுதி தலைமைக்கு வா. 300 வாக்ககமாக 6 தொகுதியாக பிரி, 50 50 50 50 ஆறு தொகுதி தலைமை கவனி, 6 தொகுதி தலைமைக்கு ஒரு மாவட்ட தலைமை போடு. திருப்பத்தூரே ஒரு மாவட்டம். திருப்பத்தூரோட எது வருது? திருப்பத்தூரோட இன்னொரு தொகுதி எது வருது? காரைக்குடி. திருப்பத்தூரும் காரைக்குடியும் ஒரு மண்டலம், காரைக்குடி ஒரு மாவட்டம். இப்போ இங்கே இருக்கிற பொறுப்பாளருக்கு காரைக்குடி எட்டி பார்க்கறது, இந்த மானாமரை எட்டி பார்க்கறது, சிவகங்கை எட்டி, அது கிடையாது. திருப்பத்தூர் தமிழ்நாட்டில் எத்தொகுதி வெல்லலைனாலும் என் தொகுதி வெல்லணும்டா, இதுதான் உன்னுடைய லட்சியம். அது வேட்பாளர் யாரு அது முடிவு. அது உடனே எல்லாம் அந்த காசு இருக்கிறவன், அது இருக்கிறவன், சமூக பிரதிநிதித்துவம் இருக்கு, சோசியல் இன்ஜினியரிங் இருக்கு, எல்லா சமூகங்களுக்கும் இங்கே இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. மற்ற கட்சி மாதிரி கிடையாது, மற்ற கட்சி மாதிரி கிடையாது, எல்லா சமூகங்களுக்கும், தமிழ் சமூகத்துக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். கொடுக்கணும்னா யாருக்கு எங்கே நிறுத்துறதுன்னு யோசிச்சு அது கட்சி முடிவெடுக்கும். கவலைப்படாத, யார் நின்னாலும் வெல்லணும். இந்த பார், ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு சிங்களனை கொண்டாந்து நிறுத்தலைன்னா நம்மளவனை தான் நிறுத்துறேன், நம்மள ஒருத்தனை தான் நிறுத்துறேன். ஒன்றுவா அண்ணன் நிற்பான், இல்லை உன் தம்பி நிற்பான், இல்லை உங்கள் அக்கா நிற்கும், உன் தங்கச்சி நிற்கும். இந்த எண்ணத்துக்கு நீ வந்துட்டீன்னா நம்ம தாண்டா ஜெயிப்போம், நம்மளை எவனும் வீழ்த்த முடியாது. ஆ, அனீஸுக்கு சீட்டு கொடுக்குறாரு அண்ணன், அனீஸ் ஃபாத்திமாவுக்கு. அவள் ரொம்ப ஓட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அடுத்த முறை அவளுக்கு தாங்க சீட்டு கொடுப்பாரு, அதனால் அவளை எப்படியாவது குறைய வாக்கெடுக்க வைக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்க. நீ எனக்கு செய்யலை துரோகம், நீ எனக்கு செய்யலை, கருவில் சுமந்த உன் தாய்க்கு செய்கிற துரோகம், உன் தாய் இனத்திற்கு, தாய் நாட்டிற்கு செய்கிற, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு செய்கிற, என்னை விட நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனால் இந்த இனம் வரலாற்று பெருமை மிக்க இனம் தாழ்ந்து விழுந்துருச்சு, இது தளர்க்கணும், தலை நிமிர்ந்து வாழணும்னா ஒரே வழிதான் இருக்கு, நீ ஜெயிக்கணும், உனக்கென்று அரசியல் வரணும். அகேகர வந்தவன்ன சொந்தக்கார போலீஸே உனக்கு ஒன்றும் பண்ண முடியல, அவரால் மேலே இருந்து அமைச்சர் சொல்கிறதான் கேட்க முடியும் அவனால். அண்ணே சும்மா சம்மந்தம் இல்லாமல் கேச போட்டு விடுறாருன்னு நீ சொல்ற, அவருக்கும் தெரியும் மனச்சான்று உறுத்தும், ஆனால் ஏன் மேலே அதிகாரத்தில் இருக்கான், அந்த அதிகாரத்துக்கு நீ போ, எல்லாம் சரியாது. நீ ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறியா, இங்கே வச்சுக்க, முதல்ல அதிகாரத்தை பிடி, பிறகு அடி, இதுதான் நீ செய்ய வேண்டிய. அப்படியே வச்சுக்க, அப்படியே வச்சுக்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க கருகிக்கிட்டே இருக்கான், அப்படி கருகிக்கிட்டே இரு, வெறியோடு. எப்படி வெறி? அண்ணன் பழனி பாபா என்ன நம்ம கற்பிக்கிறாரு, தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் வெல்வீர்கள், ஆழ்வீர்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். பத்தியா, இதைவிட அனுபவ மொழி ஒரு உயரிய உரிய தத்துவம் எதுவுமே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யும். நீ ஒன்னுங்களுக்கு ஒன்றும் போய் அங்கே பார்க்குறீங்க, நீ எந்த இடத்துல வாழ்கிற? ஒரு கிராமம் சொல்கிறான் தம்பி, ஒரு கிராமம் சொல்லு திருப்பத்தூரில். ஆ, உலகம் பற்றி அதை ஒன்று, அந்த ஊரில் என் தம்பி இருக்கான், சிவராமி இருக்கான்னு வச்சுக்கோங்க. சிவராமி என்ன செய்யணும், எவ்ரி பூத்து 10 10 யூத் அண்ணன் சொல்கிறாரு, ஒரு வாக்கத்துக்கு 10 பேர் சொல்கிறாரா, கட்சி கட்டமைப்பு 8 பேரை 8 பேரை போடுவோம், யாரும் வரலையா, அப்பா வச்சேரு, அம்மா வச்சேரு, தங்கச்சி சேரு, தம்பியை சேரு, பொண்ணெடுத்த வீட்டில் சேரு, மாமன் சின்ன சேரு. அவன் வந்து சொல்லுவான் சொந்தக்காரனாக போட்டிருக்கான்னு, என்ட தானே வரணும், பிச்சு விட்டுறேன், நீ அதை போட்டியா, அதை போட்டியா, ஒரே சாதிக்காரனா சேர்க்கினேன், சேர்த்துக்கட்டும், ஒரு கிராமத்தில் ஒரே சாதியாக அடர்த்தியாக இருக்கும், முதல்ல போடு, போடு முதல்ல, அதையாவது செய்யு, செஞ்சிரு, நிரப்பிடு, அதுக்குள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டு நிறுத்தி நிறுத்திடும் முதல்ல. இங்கே இங்கே இத்தனை பெண்கள் தான் இருக்காங்க, ஏன் நம்ம வீட்டு பெண்கள் வரலை? வர வைக்கணும், வர வைக்கணும். ஆணும் பெண்ணும் இணைந்து தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதில்லை. அமெரிக்காவை படையை எதிர்த்து வியட்நாம் ஒரு நாடு வீழ்த்துது, வரலாற்றை படித்து பாரு, ஹோசிமின் 4 எலும்பு கொஞ்சோண்டு சதை தான் இருக்கும், அந்த மகன் வென்று அந்த நாட்டை கட்டிட்டானா எப்படி? பெண்கள் 2 மார்பகங்களுக்கு இடையிலே குண்டை பொருத்தி வெடிக்க வச்சான்றான்,
அமெரிக்க வியட்நாம் நாட்டு பெண்கள் எங்கள் படை வீரர்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்து விட்டார்கள்ங்கிற அமெரிக்க அதிபன். எப்படி பாரு, பெண்கள் போய் அழகழகு பெண்கள் அந்த இராணுவத்தில் சேர்த்து அனுப்பி விட்டுறாரு. அவன் அவன் மோகிச்சு நெருங்கும் போது மார்புக்கு ரெண்டு மார்புக்கு இடையில குண்டை வச்சு தளர்க்கும் போது வெடிச்சு செத்து சிதறடிச்சுட்டாளு. அதனால என்ன பண்ணா, நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு. பலாயிரக்கணக்கான பெண்களை நிறுத்தி வீர மாதாக்கள் விருது கொடுக்கிறான் ஹோசிமின். ஏன் கொடுக்கறான்னு தெரியல. இந்த பெண்கள் இல்லைன்னா அந்த நாட்டின் விடுதலை சாத்தியம் இல்லடான்ட்டான். அது அது வரைக்கும் ரகசியமா வச்சிருந்தான். அந்த நாடு விடுதலை அடைஞ்ச பிறகுதான் அந்த உலகத்துக்கு சொன்னான், இவர்கள் என் நாட்டின் வீர மாதாக்கள், என் தேசத்தின் தாய்கள்னா. பெண்கள் பங்கேற்காம என்ன பண்ணுவ நீ? எல்லாரையும் அம்மா அக்கா தங்கச்சி மனைவியெல்லாம் வீட்டில் விட்டு இங்கே எப்படி கூட்டம் வரும்? அது கஷ்டம். அதனால திருப்பத்தூரில் இந்த வாட்டி வாக்கு சேகரிக்கும் போது எத்தனை பேர் போனீங்க சட்டசபைக்கு? 21 தேர்தல் எத்தனை பேர் ஓட்டு கேட்டு போனீங்க? டேய் உண்மையை சொல்லு. எத்தனை பேர் போன? டேய் சட்டமன்ற தேர்தலுக்கு இருங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு 8 பேர் போனதும் கேவலம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு 30 பேர் போனதும் கேவலம். 30 பேருங்கிறதுலாம் உலகத்தில் உனக்கு இவ்வளோ ஓட்டு போட்டதுங்கிறது ஒவ்வொரு ஒருத்தன் காலையும் கழுவி தண்ணியை பிடிக்கணும்டா. நம்மளை பாவம் பார்த்து பாவம் அந்த பயலுகன்னு சொல்லி போட்டிருக்கான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நம்ம மக்கள் வந்து பாவம் பார்த்து போட்டிருக்காங்க. ஐயா சாமி இன்னொன்று எதாவது சாப்பிட்டு போங்கடான்னு போடுற மாதிரி. ஏன்னா இவ்வளோ பெரிய 4 தொகுதி, அப்புறம் அங்கிட்டு திருமயம், இங்கிட்டு இன்னொரு பகுதி எது ஆலங்குளம், இத்தனை தொகுதியை வச்சுக்கிட்டு நீ 30 பேரோட ஒரு தொகுதியில் ஓட்டு கேட்டு போறேன்னா எவன் மதிப்பான்? இப்போ திருப்பத்தூர்லேயே 300-400 பேர் இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு நான் சொல்கிற கட்டமைப்பு செய்யணும். இப்போ அண்ணன் சொல்கிறேன் பாரு, திருப்பத்தூரில் எத்தனை வாக்குங்க? அப்போ என்ன செய்யணும்? நீ 7 பிரிக்கணும், இல்லைன்னா 6 பிரிக்கணும். அப்போ 55-55 வருதா? இப்போ 6னா 6 எவ்வளவு? 48. 48 ரெண்டை சேரு 50. இந்த 48 பேரும் இந்த பொறுப்பு வாங்கிட்டு பருப்பு ஆகிறதுக்கு போகிற ஆளாக இருக்கக்கூடாது. சண்டைனா சண்டை முதலாக நிற்கணும், வீரனாக இருக்கணும். என்ன சொல்லுவாங்களா, அவர் சிறந்த வீரங்க, போர் வந்தால் படுத்து தூங்கிடுவார். அந்த மாதிரி நல்ல ஆள் தான், தேர்தல் நேரத்தில் வரமாட்டாப்ல, கொஞ்சம் போயிடுவாப்ல, அது தெரிய வராது. இங்கே இந்த இடத்துல புலிக்குட்டிகளை, லட்சிய வெறி கொண்ட வேங்கைகளை, விடுதலை பசி கொண்ட வீரர்களை இங்கே நிறுத்தணும். இங்கே 50 பேர் வந்துட்டானா? இப்போ நீ முதல்ல எத்தனை பேர் போன ஒரு தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு? 30 பேர் போனேன் பாராளுமன்றத்துக்கே. 6 தொகுதிக்கே, ஒரே தொகுதியில் சட்டமன்றத்துக்கு 50 பேர் தொகுதி தலைமையில் இருக்கான். இப்போ மாவட்ட தலைமை 4 பேர் போட்டியா? இந்த குறைஞ்சபட்சம் மாணவர் இளைஞர் மகளிர் இதெல்லாம் போடுவில்ல, குருதி கொடை பாசறை சூழியல், இந்த பாசறை கணக்கை தனியாவை தனியாவை. இப்போ இங்கே வா, எத்தனை ஒன்றிய இருக்குது, எத்தனை வாக்க இது இருக்குது? அவங்க வச்சிருந்தது அதை விட்டுரு. இப்போ 6 பூத்து ஒரு ஒன்றியம், உன் கணக்கில் 6 வாக்கம் ஒன்றியம். இப்போ இந்த தொகுதி 50 வாக்கத்துக்கு ஒரு தொகுதி, இந்த தொகுதிக்காரனுக்கு வேலை என்ன? இந்த 50 வாக்ககத்தை ஒன்றியம் ஒன்றியமாக பிரிக்கணும். இப்போ 6 ஒன்றியம் இல்லை 5 ஒன்றியம் வச்சுக்கோ, 5 ஒன்றியமாக பிரித்தா 10 வந்துடுதா? 10 5 ஒன்றியம், 10 ஒன்றிய தலைமையை என்றான். 80 பேர் உண்டானாடா? 80 பேர் உண்டானா? இங்கே ஒரு இங்கே ஒரு 5 ஒன்றியம், 5 பூத்து வைடா, 5 பூத்துக்கு ஒரு ஒன்றியம், எவ்வளோ பேர் வர்றான்? 5 பூத்து இங்கே ஒரு இந்த தொகுதிக்கு, இந்த தொகுதிக்கு 80 பேர் உண்டானா? இப்போ மொத்தமாக பாரு, 6 தொகுதிக்கு 80 எவ்வளவு வருது? 400? 480. இந்த ஒன்றிய தொகுதி தலைமையே 480, இங்கே ஒரு 50 இருக்கான், இங்கே ஒரு 4 பேர் இருக்கான், இவ்வளோ சேர்த்து கணக்கிட்டுக்க. இதுக்கு மேலே இந்த வாக்கக கட்டுவியில் வாக்கக கிளை, ஒருத்தர் 50 கிளை, ஒருத்தர் 50 கிளை, ஒருத்தர் 50 கிளை, ஒன்றுமே இல்லைடா, ஒன்றுமே இல்லை, வரலை. 50 பேர் கிடைக்கலன்னா ஒரு தொகுதிக்கு 10 பேர் போடணும்னு 8 பேர் ஒருத்தனை போடுறான்.
ஒருத்தனை போடு, ஆனால் ஒருத்தனும் இல்லை. எத்தனை பேராக இருக்கிறீங்க நீங்கள்? 10 பேர் இருக்கலாம். 10 பேர் மோட்டர் போய்க்கிடுறான், சைக்கிள்றான், காரடுறா, சூருட்டிடுறா, ஓட்டுறா. மாற்றத்தை விரும்புவோரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. அனைவருக்கும் கல்வி அதுவாரு. உறவாய் உணர்வாய் இணைய போடுறா அங்கே அந்த பகுதியில். தம்பி நீதாண்டா ஒன்றியும், டேய் ஓ நம்பர் ஓ என்ன கொடுறான், ஆ வந்துடுறான். டேய் ராத்திரியில் வேணா அழைச்சி பேசினான்னு வச்சுக்கடா, நல்லா பேசுனா பேசு, சரக்கு போட்டு வம்பளுக்கு வந்து துண்டிச்சு விட்டுறா. நீ பாட்டுக்கு அவனை பேசி அவங்க தவமான பேசுனா பதிஞ்சு விட்டு பாருங்க, நாம் தமிழை கட்சி பாருங்க, இப்படி பேசாமல் பாருங்க, நாமே போட்டு என்னங்க உங்கள் ஆளுகள்லாம் அப்படி திட்டுறாங்கன்னு அது நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அது செய்யக்கூடாது. அவன் ரொம்ப சலம்புறாப்புல ஆள் துண்டிச்சு விடு, நம்ம என்ன தடுத்து விடு, நல்லா பேசினா வாங்க. இல்லை போட்டா ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது திரும்பினாலும் கொஞ்சம் சோரட்டிடா. இன்னும் 4 கிராமத்தில் ஒரு 300 சோரட்டி ஓட்டினா இடம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் நாம் தமிழ் இந்த பயிலுங்க. ஆ அப்போ போடணும். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகமே உயிர்கள் இல்லை. நம்ம தத்துவம் வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். இப்படி போட்டு எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க நாம் தமிழர். இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்க, எங்கேவா தாலும் இந்த பயலு இந்த நாம் தமிழர் அப்படின்னு போவான். அப்போ போய் டாக்குன்னு உறுப்பினர் சேர்க்க முகாமை போடணும். நீ போடு, குறைஞ்சது 30 பேர் 40 பேர் சேரலைன்னு எனக்கு போனால் போதும், சேருவான். சேர்ந்தவொடனே அவங்களுக்கு அங்கேயே உறுப்பினர் கொடுத்து அனுப்பு. அவங்கக்கிட்ட கேளு, எப்படின்னா நீங்கள் உணர்வாளராக இருந்திருக்கீங்களா, இல்லை வெறும் வாக்கு மட்டும் செலுத்துகிறவராக இருக்கிறீங்களா, இல்லை களப்பணி செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாளில் அச்சிட்டு வச்சுக்க. களப்பணி செய்கிறேன்னா ஒன்று நீ களத்துக்கு வரவேனா, நீ எந்த இடத்துல வாக்கு செலுத்துகிற, இந்த இடத்துல வாக்கு செலுத்துகிற அன்னைக்கு மட்டும் முகவரை வந்து நின்று, இவ்வளோ தான் வேலை முடிஞ்சா. இப்போ ஒருத்தனை போட்டு அவனை அவரை போல இன்னொருத்தரை சேர சொல்லு. ஒரு தங்கச்சியை நிறுத்தி தங்கச்சி ஒன்றே மாதிரி இன்னொருத்தரை சேர்ப்பான். இந்த ஒரு ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று தான், 10 பேர் இவ்வளோ தானே. ஒருத்தரை 10 பேர் ஆக முடியாது. நீ ஊர்லேருந்து கூட்டி வர முடியாது. கூட பிறந்தவன், கூட படித்தவன், கூட வேலை பார்க்குறவன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், இவனை வந்து ஜாக முடியும். இதை சேர்த்து 50 பேரை முதல்ல போடு. 50 பேரை ஒருத்தனை 10 ஆக்குறது எளிது. 10 மாதத்துக்குள்ளே முடிச்சிரு. திருப்பி அண்ணன் வரும்போது அங்கே ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, ஜாயில் சொல்ல பாருங்க, கட்டி தரமாட்டேங்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு மண்டல செயலாளர் தேவையில்லை. வேலை யாருமே செய்யலை என்று சொல்வதற்கு ஒருத்தன் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்கே தளபதி தேவைப்படுது. செய்யணும். இங்கே ஒவ்வொருத்தனும் மண்டல செயலாளர், ஒவ்வொருத்தனும் மாவட்ட செயலாளர், ஒவ்வொருத்தனும் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதி என்கிற எண்ணம் இருக்கணும். இந்த அரசியல் யாரோ ஒருத்தனுக்கு செய்யப்படுதுன்னு நினச்சிக்காத, உனக்கு ஓம் பிள்ளைக்கு உன் சந்ததிக்கு செய்யப்படுது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். நீ என்னமோ இங்கே இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் அமைச்சராகிறதுக்கு பாடுபடல தம்பி. இந்த நந்தன் ஒரு படம் என் தம்பி எடுத்துக்க, அப்படி சரவணன். தயவு செய்து நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து பேராதரவு கொடுங்க. அதில் ஒன்று வருது, ஆள்றதுக்குத்தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சோம், இப்போ வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைன்னு அந்த படத்தில் ஒரு உரையாடல் வருது. அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. நம்ம ஆள்றதுக்கு இல்லை, நாம் வாழணும். எல்லா முதன்மை நகரங்களிலும் வட இந்திய ஆக்கிரமிச்சு ஏறிட்டான். எல்லா தொழிலையும் சாலையில் போகும்போது நாத்து நட வட இந்திக்காரர்கள் தேவைப்படும் தொடர்பு கொள்ளவும்னு போட்டு வச்சிருக்கான் பதாகை. வரப்பு வெட்ட வாய்க்கா வெட்ட நாத்து நட வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு உனக்கு கூலிக்காரன், நாளைக்கு அவன் முதலாளி, நீ அவனுக்கு கூலிக்காரன். இதை கவனத்தில் வச்சு உலகங்களும் பல்வேறு இனங்கள் சிதைந்து அழிந்து நிலமற்ற கூலிகளாக ஓடியதற்கு காரணம் இப்படி படையெடுப்புகள் தான். நீ உழைப்பிலிருந்து வெளியேறினாய், அந்த உழைப்பை வந்து அவன் நிறைக்கிறான். இன்று கூலி, நாளை முதலாளி, நீ கூலி, நீ அடித்து விரட்டப்படுவாய். அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு நீ எச்சரிச்சுக்க. இதில் கவனமாய் இதனால் இப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, நான் படித்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டார். ஏன் இடிக்கிறாருன்ற நான் பேசிட்டேன். நீ என்ன, நீங்கள் நான் பள்ளிக்கூடத்தை நாங்கள் எடுத்து கட்ட முடியல, நாங்கள் அண்ணன் தம்பியை காசு போட்டு கட்டினோம், ஒரு ஆசிரியர் போட முடியல, ரெண்டு ஆசிரியர்னு கேட்டேன். அப்படியா, அவர் இது கட்டணும், நாங்கள் இடிச்சுட்டு கட்டுறோம்னு இடிக்கிறேன். நேற்று என்ன, நேற்று அடித்து கொண்டு விட்டாங்க, அந்த உடல் இருந்துச்சு, போய் பார்த்து ஒரு மரியாதை செலுத்திட்டு ஆறுதலாக கேட்டு வரும்னு நான் வர்றேன்னு அவசர அவசரம் 500 காவலர்கள் அனுப்பி எடுத்துக்கொண்டு எரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் அண்ணன் சொல்கிறாரில்ல, காலையில் வர்றேன்னவனே இடிச்சு தள்ளிட்டாங்க. இப்போ அவர் கட்ட போகிறார், எப்படி கட்டுறாருன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். கட்டட்டும், அவரே கட்டி அவர் பேரை கூட வைக்கட்டும்.
எதுவும் உனக்கு கிடையாது. உனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும், சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணி, படிக்க கல்வி, படித்தா வேலை, நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், சாப்பிட்ற உணவு நஞ்சு இல்லாமல் இருக்கணும், விஷம் இல்லாமல் இருக்கணும். உன் மனச்சான்ற சொட்டு சொல்லு, நீ சுற்றி பாரு, இன்னைக்கு எல்லாம் உன் கையில் ஊடக இருக்கல பாரு, 100 மரணத்தில் 90 மரணம் புற்று, எல்லாருக்கும் புற்று. ஏன் வருது, எதுக்கு வருது தெரியாது. இல்லைன்னா நுரையீரல் தொற்று, நுரையீரல் தண்ணி வருது, தண்ணி ஊறிக்கிறது, நுரையீரல் தொற்றுங்கிறான். ஏன் தொற்று, நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக துகள்களை சுவாசிக்கிற. ஒரு காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம்ங்கிறான் குறைஞ்சது. எத்தனை கார்கள் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு நீ எண்ணி பார்த்துக்க. ஒரு மனிதனுக்கு ஆவரேஜ் சராசரி 422 மரங்கள் தேவை, 422. 28 மரங்கள் தான் இருக்குதுன்னு அரசு சொல்லுது. 422 எங்க இருக்கு, 28 எங்க இருக்கு, யார் எண்ணி பார்க்க போறது? கனடாங்கிற ஒரு நாடு 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. நீ 422 எங்க வச்சிருக்க மரம்? அப்புறம் காத்து வரும், காத்து வரும்னா எங்கிருந்து காத்து வரும், எங்கிருந்து வரும்? அதனால நீ ஏதுமற்றவன் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து நம் சந்ததியினர், நாம் வாழ்வதை விடு, நம் சந்ததியினர் வாழ்வதற்கு இந்த நிலத்தில் இடம் இருக்கணும்னா நமக்கு அதிகாரம் இருக்கணும். இந்த நீரை தேக்கி நிலத்தை பாதுகாத்து பார்க்கிற இடமெல்லாம் மரங்கள், செடிகள், பசுமை, காடுகள், நீர்த்தேக்கங்கள். ஏய், ஒன்று என்ன பேசியிருக்க, 200 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் மருது பாண்டியர் உலகத்தின் சுவையான ஆரஞ்சை ஏற்றுமதி செஞ்சிருக்க. அப்படி 200 ஆண்டு தான் இருக்கு, 450 தான்டா. இன்னைக்கு நம்ம ஆத்தா அப்பன் வீட்டுக்கு பக்கத்துல பூரா வேலிமுள்ளா இருக்கடா, 200 ஆண்டுல என்னடா நடந்திருக்கு? திருப்பி இதே மல்ல சீம கருவேல யூக்கலிப்டஸ் வெட்டி அடுறா, ஆரஞ்சு பழத்தை நடுறா, தூக்கி திருப்பி மாறுதலை நம்மளால கொண்டு வர முடியாத முடியும். அப்படிப்பட்ட மண், மா, பலா, வாழை, தென்னை, நாவர், கொய்யா எல்லாம் விளையக்கூடிய பூமி இந்த பூமி. எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு தரிசா கிடக்குதுன்னா என்ன இருக்குது? சரி, ஆடு மாடு வளர்க்குற மேய்ச்சல் நிலம் வச்சிருக்கியா? டேய், நம்ம ஊரில் இருக்க நம்ம ஆத்தால அப்பனும் தஞ்சாவூர் அந்த பகுதியில் போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர வேண்டிய தேவை ஏண்டா இருக்கு? நமக்கு காடு இல்லையா, நிலம் இல்லையா, அதில் மேய்ச்சல் நிலம் ஆக்க முடியாதா சொல்லு. இப்போ நம்ம ஆளுக ஆடு பற்றிட்டு எங்கே போயிருக்கான்னு சொல்லு, யாராவது ஒருத்தன் சொல்லு, எந்த ஊரில் மேய்ச்சிருக்கான்னு சொல்லு. இதை விட கேவலம் உண்டா? அது ஓ வேலை இல்லை, அது அண்ணன் வேலை. நீ ஒன்று மட்டும் சொல்லு, நான் சொல்கிற வேலையை மட்டும் செய். நீ எந்த ஊரில் இருக்க, அந்த ஊர் உன் சொந்த ஊர் நாம் தமிழர் கட்சின்னு கோட்டை, இவ்வளோதான் நீ செய்ய முடியும். சேர்க்கிறவருக்கு உறுப்பினர் அட்டை, கட்சியின் கோட்பாடுகளை சொல்லிட வேண்டியது. இப்போ அண்ணன் பேசி கிசி எல்லாம் தந்துருவேனி, அதை வச்சு போட்டு காட்டினாலே போதும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, இதுகளை வச்சுக்க. வச்சுக்கிட்டு அந்த அலைபேசி எண் வச்சு ஒரு படத்தை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்து 8 பேர் 10 பேர் சேரு, ஒருத்தனில் ஒருத்தனை நாடு நட்டு கொண்டாந்து கொடுத்து கையெழுத்து வாங்க. இப்போ முதல்ல 6 பிரித்து 6 தொகுதி தலைமையை கட்டி கொண்டாந்து கையெழுத்தை வாங்கி அறிவிச்சு விடு. இருக்கிற வரைக்கும் ஒன்றிய தலைமையை போட்டு ஓட விடு. சீக்கிரம் சீக்கிரம் கட்டுப்பா, முடிப்பா. தலைவர் பிறந்த நாளைக்குள்ளே நான் இத்தனை வாக்கத்தை கட்டிடுறேன்ப்பா, இதுக்குள்ளே பண்ணிடுறேன்ப்பா, பொங்கலுக்குள்ளே இவ்வளோ முடிச்சிடறேன், இது முடிச்சிடறேன். ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாது, 10 மாதம்தான் இருக்குது. எந்த கொம்பாதி கொம்பா நின்னாலும் நம்மளை வீழ்த்தக்கூடாது, நம்ம வெல்லணும். அதுதான் நம்ம போட்டு குழப்பிக்கிறது. நம்மை போல லட்சிய உறுதி கொண்டவர்கள், உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் இந்திய பெருநிலத்திலே கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. லட்சியம்னு ஒன்றும் கிடையாது. நீ ஏன் கூட்டணிக்கு போகிறாய்னு கேளு. எங்கள் அண்ணன் சொல்கிறாரில்ல, கூட்டணிக்கு ஏன் போகிறீங்கன்னு கேளு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சீமான், கட்சியை காப்பாற்றணும்ல. என் கேள்வி என்னன்னு கேளு, கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? பதில் யார்கிட்ட இருக்கு? மதுக்கடையை மூடணும், யாரோட சேர்ந்து மூடுவ? நாம் தனிச்சு நின்று வென்றா மூடலாம், மூடுறா மூடுவான்.